அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள விஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், வாக்குச்சாவடிகளை அபகரிக்க தூண்டும் வகையில் பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேசியதாக புகார் எழுந்த நிலையில் வழக்கு பதிவு செய்ய மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். காஞ்சிபுரம் லோக்சபா தொகுதி அதிமுக வேட்பாளர் மரகதம் குமரவேலையும் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் திருக்கழுகுன்றம் எஸ் ஆறுமுகத்தையும் ஆதரித்து திருப்போரூர் பேருந்து நிலையம் அருகில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேசினார். அப்போது எதிரணியில் உள்ள திமுகவினரிடம் சில ஆயிரம் வாக்குகள் மட்டுமே இருக்கிறது என்றார். அதே போல திமுக கூட்டணி அமைச்சர்கள் கட்சிகளுக்கு எதுக்குமே ஓட்டு கிடையாது, அப்போது தேர்தலில் என்ன நடக்கும், பூத்தில் என்ன நடக்கும், பூத்தில் நாம தான் இருப்போம், சொல்கிறது புரியுதா இல்லையா, நாம தான் இருப்போம், நாம தான் இருப்போம், அப்புறம் என்ன சொல்லணும்னா வெளியில் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சிரிப்போடு கூறியிருக்காரு. அன்புமணியின் இந்த பேச்சு மிகுந்த சர்ச்சையை கிளப்பியுள்ளது. எதிர்கட்சிக்கு செல்லும் வாக்குகளை செல்லவிடாமல் தடுக்கும் வகையில் அன்புமணி பேச்சு அமைந்துள்ளது. வாக்குச்சாவடிகளை கைப்பற்றும் நோக்கத்தில் அவர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். எனவே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தில் திமுக சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான பொன்னையா இன்று நிருபர்களிடம் கூறியதாவது, அன்புமணி பேசியது சர்ச்சையான பேச்சு என்று திருப்போரூர் தேர்தல் அலுவலர் புகாராக எங்களிடம் அளித்துள்ளார். அதற்கான மேல் நடவடிக்கையில் அவர் ஈடுபட்டுள்ளார் என்றார். மேலும் பொன்னையா கூறுகையில், புகார் எந்த அடிப்படையிலானது என்பதை பார்த்து முடிவு செய்து கொண்டு காவல் நிலையத்தில் புகார் அளிப்பதா வேண்டாமா என்பதை முடிவு செய்வார். இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த தகவல் தான் தற்போது சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பரவுது அப்படின்னே சொல்லலாம். அதாவது இன்னும் நிறைய பேர் அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் நாம தான் இருப்போம் அப்படின்னு சொன்னது வந்து நாமந்தான் அப்படிங்கிற மாதிரி கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு கருத்தை வந்து தவறாக புரிஞ்சிருக்காங்க. ஒரு சிலர் வந்து வேறு மாதிரி கூட அதை வந்து அர்த்தமாக சொல்லியிருக்காங்க அப்படின்னே. ஆனால் எதன் அடிப்படையில் இந்த வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பூத்தில் யார் இருப்பாங்க, நாம தான் இருப்போம் அப்படிங்கிறதான் அவர் வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து எந்த மாதிரி அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆளுங்கட்சியாக இருக்க அவங்க தான் வந்து பூத்தில் இருப்பாங்க, அதாவது மேலே பிஜேபி இருக்காங்க, ஸோ அவங்க பூத்தில் இருக்கிறதுனால எதிர்கட்சிக்கு வந்து வாக்கு விழுகாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். ஆனால் யார் வந்து எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது வந்து விசாரணையில் தான் நமக்கு வந்து தெரிய வரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா அவங்க வந்து நீங்கள் இருப்பீங்கன்னா அப்போ கண்டிப்பாக எங்களுக்கு ஓட்டு விழுவாதா அப்படிங்கிற மாதிரி கூட நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேலே பயங்கர கோபத்தில் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். மேலே இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன, இந்த சர்ச்சை பேச்சு குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.